மெடிக்கலுக்கு போறேன் அங்க போறேன்றது நம்ம வீட்டுக்கு என்னென்ன டேப்லெட் வேணும்ன்றது எல்லாருக்குமே தெரியும். அதை மொத்தமா ஓரளவுக்காவது வாங்கி வச்சுக்கங்க. ஒரு 10 நாளைக்கு உங்களுக்கு தேவையானது வாங்கி வச்சுக்கங்க. தேவையில்லாம நீங்க வெளியில வந்தா பாதிப்பு உங்களுக்கு தான், அதை புரிஞ்சுக்குங்க. எல்லா வீட்லயும் குழந்தைங்க இருக்கு, வயதானவங்க இருக்கிறாங்க, அவங்கள பாதுகாக்க வேண்டியது உங்களுடைய கடமை. இந்த கொரோனா வைரஸ் யார தாக்குதல் உங்களுக்கு நல்லா தெரியுது. வயதானவர்களையும் இன்னைக்கு வயது வித்தியாசம் இல்லாம எல்லாரையும் குழந்தைகளையும் தாக்குது. நம்ம மருத்துவர்களும் அரசாங்கமும் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க இதுல இருந்து நம்மளை மீட்டெடுக்கிறதுக்கு. நாம அனைவரும் ஒத்துழைத்தால் மட்டுமே இந்த கொரோனாவை நம்ம நாட்டில இருந்து விலக்க முடியும். அதனால ஒவ்வொரு குடிமக்களும் நம்மளுடைய கடமையை நினைக்கணும். காவல்துறை மீறதா நீங்க நினைக்காதீங்க, பொறுப்பு உங்களுக்கு உண்டு. உங்களுடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. நமக்கு வராது மட்டும் எதுவும் நினைக்காதீங்க. எல்லா வியாதியும் எல்லாருக்குமே வரும். அதனால இதை கவனத்துல வச்சு குழந்தைகளையும் பெரியவர்களையும் குடும்பத்தையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குதுன்னு நினைச்சு வீட்டை விட்டு யாரும் வெளியில வராதுங்க. அரசாங்கம் நமக்கு திரும்ப திரும்ப சொல்றேன், வீட்டிலிரு விலகிரு தனித்திருன்ற கொள்கையை ஒவ்வொருத்தவங்களும் கடைபிடிங்க.